ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 25/12/2023 31/12/2023 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டும், இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதற்குண்டான எளிய பரிகாரத்தையும் பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவான், சுக்கர பகவான் வந்து விருச்சிகத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார். அதற்கு பிறகு செவ்வாய், புதன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்களும் வந்து இந்த வாரத்தில் தனுசில் இருக்கா. சனி பகவான் ஏற்கனவே மாறிட்டார் இந்த வாரத்தில், கும்பத்தில் சனி பகவான், ராகு பகவான் வந்து மீனத்துலேயும் இருக்கா. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மக நட்சத்திரம் வரலும் போகிறார். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலையும் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலையும் வருது. அதனால் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த நான்கு ராசியிலையும் போகிறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே ரொம்பவும் விசேஷம். 26ஆம் தேதி பௌர்ணமி, மிகப்பெரிய ஏற்றம். பௌர்ணமி யோகம்ன்றதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். பௌர்ணமி யோகத்தில் வந்து அரசன் வரக்கூடிய பிறப்பு இருக்கணும் அப்படின்னா பௌர்ணமி யோகம் அவ்வாளுக்கு இருக்கணுன்றதை சொல்கிறோம். இந்த பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால், இந்த வாட்டி மிருகசீரிஷம் வருது. மிருகசீரிஷம் மிருத்யுஞ்சய ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள். யமனை தன்னுடைய மரணத்தை எதிர்த்து யமனையே வந்து வென்ற, சிவபெருமானின் மூலியமாக வென்றவர் மார்க்கண்டேயர். அதாவது தீர்காயுஷ்மான் பவன், 16 வயதிலிருந்து என்றும் 16 ஒரு விஷயத்தை, ஆசீர்வாதத்தை வாங்கினவர். அதனால் மிருத்யுஞ்சய ஜெயந்தி அப்படின்றது பேர், மார்க்கண்டேய ஜெயந்தின்னு சொல்லுவார். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 27ஆம் தேதி அன்னைக்கு திரு ஆதிரை. ஆதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு பெரிய விசேஷம், சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம். திருவாதிரைக்கு பார்த்தாலேயானால் பொதுவாகவே திருவாதிரையை வந்து இந்த இவ்வா பெண்கள் எல்லாமே, கன்னிப்பெண்களாக இருக்கட்டும் சுமங்களாக இருக்கட்டும், அவெல்லாம் வந்து விரதம் இருப்பாள். தன்னுடைய கணவனுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க வேணும் அப்படின்றதுக்காக திருவாதிரைக்கு முன்னாடி 9 நாள்லேருந்தே வந்து திருவம்பாவை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவா. திருவாதிரை வந்து ஃபுல்லாக வந்து பட்னி இருந்து சிவபெருமானை வழிபட்டு திருவாதிரை களி மட்டும் வந்து செஞ்சு அதை மட்டும் உட்கொள்வார்கள். இது வந்து திருவாதிரையினுடைய பெரிய விசேஷம். இது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது பெரிய ஏற்றமான காலம் இந்த வாரத்தில் வருது. இந்த திருவாதிரையில் பார்த்தாலேயானால் சிவபெருமானுக்கு ஏற்ற நாள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கும். எல்லா விதமான சௌக்கியங்களுக்கும் வந்து இந்த வேண்டிண்டு இந்த திருவாதிரையில் அவள் இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு அந்த ஏற்றங்கள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம், அதற்கு பிறகு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியமும், நல்ல தொழில் அமையக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு உண்டாகும். இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது, 4ஆம் நாள். அதாவது சங்கட ஹர சதுர்த்தி, பௌர்ணமியிலிருந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய 4ஆம் நாள் வருது. அது வந்து இந்த வாரம் வந்து 30ஆம் தேதி அன்றைக்கி சங்கட ஹர சதுர்த்தி. இதுவும் ரொம்ப பெரிய விசேஷம். எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சங்கட ஹர அப்படின்னா சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. விநாயகரை போய் ஒரு 9 தரம் சுற்றிட்டு, ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தரம் தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றது பெரிய ஏற்றம். சங்கட ஹர சதுர்த்திக்கு நிறைய பேர் விரதம் இருப்பாள். இந்த விரதத்தின் மூலியமாக தொழிலில் பெரிய மேன்மை ஏற்படும். அவளுக்கு எல்லா விதமான எதிர்ப்பொழியையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா, சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரைக்கும் துலாம், விருச்சிகம், தனுசு மற்றும் மகரம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டகம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தில் சந்திர பகவான் மனோகாரகன் மறைஞ்சதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம், எந்த ஒரு புதிய டெசிஷன்ஸும் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால், கட்டாயத்தில் இருந்தீர்கள் நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது அப்படின்னா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வந்து கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் வரும், சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் எனக்கு இது பண்ணுங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன்.
உங்களுக்கு உண்டான டேட்டு, டைமு, பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு, டைம் கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, அதற்கு ஏற்றாரமால் உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷமம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து, இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போது ஒரு ஒரு ராசியாக 25/12/2023 31/12/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ஜென்ம சனியிலிருந்து பாத சனிக்கு போயிட்டார். அதனால் உடல் நலத்தில் பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தது எல்லாமே படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஏற்றத்தை கிடைக்கும். ஏன்னா 2 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் கடன் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். பேச வேண்டிய வார்த்தைகள் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா வாயுஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2 இடத்துல வந்து சனி பகவான் உட்கார்றதுனால பேச்சுக்கள், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தவறான கருத்துக்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். அதனால் 1 தடவைக்கு 2 தடவை ஒழுங்காக சொல்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய வீடு மனை வாகனத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவீங்க. புதிய வீடு மனை நிச்சயமாக அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 12 8 அதிபதி போகிறதுனால வெளிநாடு வெளிப்போர் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். திடீர் பண வரவு வரும். தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சூரிய பகவானை குரு பகவான் பார்க்குறார். அது தவிர செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றம். அதனால் ஏதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவா, ஏதாவது விற்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போது முன்னாடி அட்வான்ஸ் கொண்டு கொடுத்துட்டு போயிடுவா. தை மாதத்தில் அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். எந்த ஒரு இதுவும் வந்து நிற்காது. கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரம் அமைப்போகிறது. 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரலும் டிசம்பர் மாதம் இருக்கக்கூடிய காலகட்டமான இந்த 7 நாளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 26ஆம் தேதி காலை வரலும் இருக்கார். 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுக்கிரனும் பார்க்குறார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் 11, 7, 5 சம்மந்தப்படுறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. அதை தவிர வந்து காதல் வயப்படக்கூடி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமணத்திற்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சந்திரனை பார்க்குறார். 7ஆம் அதிபதியும் வந்து 5ஆம் இடத்தில் இருக்கார், 11ஆம் இடத்தில். அதனால் காதல் கைகூடக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். பௌர்ணமி யோகம் அமையிறது. நிச்சயமாக உங்களுக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் போல் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். அரசாங்க உத்தியோகத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல கால் லெட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது 26ஆம் தேதி காலத்திலிருந்து 28ஆம் தேதி சாயந்தரம் 1:30 வரலும் இருக்குது. அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார். பெரிய ஏற்றம். எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து நட்பு, நண்பர்களோட ஒரு நல்ல நட்பு பாராட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா நண்பர்கள் மூலியமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் இது பண்ணுவீங்க, செலவுகள் அதிகமாக பண்ணுவீங்க. நண்பர்களுக்காக செலவுகள் அதிகமாக பண்ணுவீங்க, நண்பர்களும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். அவர் வந்து 31ஆம் தேதி கார்த்தாலிருந்து அவர் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் போகிறார். இந்த காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். 31ஆம் தேதி கார்த்தாலேருந்து 2ஆம் தேதி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், தேவையற்ற ஒரு சச்சரவு வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மகர ராசியில் இருக்கிறவா, அதுவும் வந்து இந்த ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவா, சைக்கிள் இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவா, கீழ்த்தட்டு மக்களை வச்சு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா, அதாவது மேன் பவர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா, அது தவிர துப்புரவு தொழிலாளர்களுக்கு எல்லாம் அதாவது வேலை கொடுக்குறவா, இவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரம் நீங்கள் வந்து இந்த சரபேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரம் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரலும் உண்டான வாரம். பெரிய ஏற்றமான வாரமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.